வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகம் கடிப்பது. ஏன்னா அதுலேருந்து தான் வரணும் நம்ம. அப்போ தான் நகத்துடைய பெருமை உங்களுக்கு தெரியும். நகம் கடிப்பதுங்கிறது மிகப்பெரிய தரித்திரம். சரி, தரித்திரத்தில் அதாவது சுபம் தரித்திரம்னு இருக்குது. சுபங்கிறது நகம், நகம் வந்து நல்லது. அது அந்த அதனால தான் உலகத்திலேயே நம்ம கண்ணுன்னா நம்ம இந்த ரெண்டு கண்ணை தான் சொல்லுவோம். எத்தனை கண்கள் அப்படின்னு கேட்டால் 22 கண்கள். ஞான கண் ஒன்று, 23 கண்ணுன்னு கணக்கு வந்துடும். எப்படின்னா ரெண்டு கண்ணு மீதி ஒரு ஒரு கையிலையும் இருக்குது, 5 விரல், 5 நகம், 5 நகக்கண்கள்னு பேர். இதுக்கு பேர் நகக்கண்கள். அப்போ காலில் ஒரு 10, கையில் ஒரு 10, 20 நகக்கண்கள். இதுக்கு மட்டும்தான் அந்த கண்ணுன்னு பேர் வச்சான். நம்ம கண்ணுக்கு அடுத்ததாக நகக்கண்கள்னு சொல்கிறது இதுதான். ஏன்னா நக இது வந்து அத்தனையும் கண்கள் தான். இன்றைக்கும் மருத்துவத்தில் ஒரு விஷயம் இருக்குது, நான் கேள்விதான் பட்டேன், எனக்கு சரியாக தெரியல அதை பற்றி. நகத்தை பார்த்தே நம்ம வியாதியை சொல்லிவிடுவாங்களாம். நம்ம நகம் இருக்கு இல்லையா, இந்த நகத்தை பார்த்தே நமக்கு என்ன உடம்புல பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூட ஒரு மருத்துவம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் சமீபத்தில். அந்த அளவுக்கு நகத்தில் விசேஷம் இருக்குது. நகம் இருந்தால் தான் அழகு, நகம் இல்லைன்னா அது அழகே கிடையாது. இது தெரிஞ்ச ஒரு விஷயம். அத்தனை அழகுகளுக்கு பொருத்தம் அந்த நகம்தான். நம்மளை அழகாக காட்டுதுன்னா அது நகம் வந்து நம்மளை ரொம்ப அழகாக காட்டும், கைகளை வந்து ரொம்ப அருமையாக காட்டும். அது இல்லைன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணுங்கள், அந்த விரல் அந்த கை எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கே ஒரு மாதிரி உங்களுக்கே தோணும், என்னடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதுதான் நகக்கண்கள்னு பேர். இந்த நகக்கண்கள் வந்து நம்ம கண்ணு மாதிரியே உலகத்தை பார்க்குற சக்தி இருக்குன்றாங்க. ரெண்டாவது, சில பேருக்கு நரி கட்டிக்கும், நரி கட்டிக்கிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல கட்டிக்கும் பாருங்கள். அப்படி நரி கட்டிக்கிட்டால் அதுக்கு ஒரு வைத்தியம்லாம் எத்தனை இருக்குதோ இல்லையோ, காலில் இருக்கக்கூடிய பெருவிரல் நகத்தான் மறைப்பாங்க. மறைப்பாங்கன்னா சுண்ணாம்பு போட்டு மூடிடுவாங்க, நரி கட்டி இறங்கும்னு சொல்லுவாங்க. இது கிராமப்பகுதிகளில் உண்டு, அது நடக்குது. அப்போது அந்த நகத்துக்கு அப்போ எங்கேயோ ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி உடம்பில் நீர் சத்துக்களோ 2-3 சத்து இல்லைன்னா நகம் செத்து போகும். அந்த நகம் பாருங்கள், அதோடைய தன்மை இழந்துடும். நகம் வந்து உயிர் உள்ள ஒரு ஜீவன் மாதிரி தான், அத்தனை ஒரு விசேஷம், அத்தனை நன்மை. இந்த கைக்கு அழகு அது. ஆனால் நம்ம வாயில் இருக்கக்கூடிய உமிழ் நீர், நம்ம வாய்க்குள்ளே இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் உமிழ் நீர்னு பேர். அற்புதமான ஒரு நீர், உமிழ் நீர். வாயிலிருந்து வெளியில் வந்த நிமிஷம் எச்சில்னு ஆகிடும் பாருங்க. இங்கே இருக்க வரைக்கும் அதுக்கு பயங்கர மரியாதை. நம்ம ரொம்ப சுத்தம் பார்க்கறது வாய் தான். அதில் இருக்கக்கூடிய ஒரு நீர் வாயை விட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கு பேர் எச்சுன்னு பேர். எச்சுனா தரித்திரம்னு சொல்லுவாங்க. எச்சை துப்பாது, அங்கே துப்பாது, எச்சு மேலப்பட்டு இன்னொருத்தர் மேலப்பட்டுட்டா தரித்திரம். அப்போது அந்த எச்சுக்கு தரித்திரம், வாயில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. வாயை விட்டு நகர்ந்த நிமிஷம் அது எச்சியாக மாறிடும். சில பேர்த்து எச்சு சரியான எச்சை நீ அப்படின்வாங்க. அதாவது அந்த வார்த்தைகள் வந்து அவ்வளோ தரம் இறங்கிய, தரம் குறைந்த வார்த்தைகளாக ஆகிடுது பாருங்கள். அப்போது இந்த தெய்வீகமான நகத்தை நம்ம வாயில் வச்சு கடித்து அந்த நகத்தை துன்பப்படுத்தி இதோடைய அழகை குறைச்சிடுறோம். இந்த எச்சி இதில் படுது, வெளியில் வந்தவுடனே இதுவும் கெட்டு அதுவும் கெட்டுது. இந்த நகம் கடிப்பட்ட விரல்களால் சுவாமி பூஜைகள் செய்ய முடியாது, தெய்வ காரியங்கள் செய்யக்கூடாது. பூ எடுக்கிறதோ வைக்கிறதோ நம்ம கை அலம்பிட்டு கூட தான் அலமினாலுமே அந்த நகத்தை கடித்து கடித்து அந்த இடம் தரித்திரமாக போயிடும். அந்த ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் நகம் கடிக்கிறவங்களாக இருந்தால் கையை எப்படி வச்சுங்க, நகம் கடிக்காதவங்களுடைய கையை அங்கே வச்சு பாருங்கள், எது அழகுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அவங்க சொல்ல வேணாம், நகம் கடிப்பவர்கள் இதை சொல்லுங்கள், இல்லைங்க அது அவங்க கை கொஞ்சம் அழகாக இருக்குது எந்த சரியில்லைன்னுவாங்க. ஏன்னா அது அந்த அழகையே அது கெடுக்குது. அது இன்னொன்று, நகம் கடிக்கிறவங்க கையால் தண்ணி வாங்கி குடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க, தரித்திரமாக அது. அந்த கையை அது எச்சுன்றது வேற, தரித்திரம்னு சொல்கிறாங்க அதை. அது மாதிரி நகம் கடிப்பவர்களால் அவங்க வந்து கடன் கொடுக்கப்பட்ட கடன் யாருக்காவது கொடுத்தா அந்த பணம் திரும்பி வராது. கடன் எங்கேயாவது வாங்கினா திருப்பி கட்ட முடியாது, நல்லா வந்துடும். நகம் கடிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, சம்பிரதாயத்தில் இருக்குது, சாஸ்திரத்தில் இருக்குது. அப்போ பாருங்கள் அந்த இது, அது மாதிரி ஒரு இடம் உட்காந்துருந்தால் அது மரியாதை குறைவு. நகம் கடிச்சிக்கிட்டே ஒருத்தர் உட்காந்துருக்கு, எதிரில் இருக்கவங்க பார்த்தா மரியாதை குறைவுன்னு எடுக்கிறாங்க அதை. வாயில் கைப்பட்டாலுமே எச்சுன்னு சொல்லப்படுற ஒரு நிலை வருதுன்னும் போது அப்போ நம்ம அதை கடிக்கலாமா? அப்போது அது தரித்திரத்தை கொடுக்கக்கூடியது, தரித்திர வஸ்து, அதாவது தரித்திர தேவதையில் வந்துட்டு சேர்ந்துடுது. அது நகம் கடிக்கிறத நிறுத்துங்க. நகை கடிக்கிறத நிறுத்துறது கொஞ்சம் ஈஸி தான், கொஞ்சம் கஷ்டப்பட்ட அது ஈஸியாக போயிடும். நமக்கு வந்து எப்பவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், இது வந்து ஒரு பழக்கம். அந்த கடிக்கிறதுனால எந்த ஒரு நல்ல விஷயமும் இல்லை. அதாவது வயிறு ரொம்ப விஷயம், எனக்கு அதை கடித்த உடனே எனக்கு வயிறு ஃபுல்லாக போச்சு, இல்லை அது கடித்த உடனே தனி தாங்க போச்சு, இல்லை அது கடித்த உடனே எனக்கு நல்லா தூக்கம், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு எத்தனையோ பழக்க வழக்கங்களில் அது ஒரு பழக்கம், இவ்வளோதானே தவிர அதை நிறுத்துறது ஒன்றும் நீங்கள் முடிவு பண்ணிட்டா ரொம்ப ஈஸி. ஆண்கள் சுத்தமாக கடிக்கூடாது, பெண்கள் கடிக்கவே கூடாது.
அதை நகம் கடிக்கிற கையால் அரிசி பானையை தொடக்கூடாதுன்னு வாங்க, பருவு பானையை தொடாதன்னுவாங்க, பணம் இருக்கிற இடத்த தொடாதன்னு வாங்க, பெரியவங்க இருந்தால் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து நெருப்பிலிட்ட கைன்னு சொல்லுவோம். அதாவது நகம் கடிக்கிறவங்களுடைய கைக்கு பேர் என்னென்னா நெருப்பிலிட்ட கை, தீஞ்ச கைன்னு கூட சொல்கிறது உண்டு. நெருப்பிலிட்ட கைக்கும் இதுவும் சமம்ன்றாங்க. அவ்வளோ கேவலமாக யோசிக்கிறாங்க மக்கள் பெரியவங்க. ஆனால் நமக்கே யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி நகம் கடித்த கையை இன்னொருத்தர் நம்ம விட்டுருங்க, இன்னொருத்தர் நகம் கடிக்கிறவங்க நமக்கு ஒரு பொருளை எடுத்து இப்படி கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும், அதை சாப்பிடலாமான்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா எச்சா இருக்குதே அப்படின்னு, எச்சில் இட்டம் அப்படின்னு வருது. அதனால் நகம் கடிக்கிறத நிப்பாட்டுங்க, நகம் கடிக்கிறதுலேருந்து மாறுறதுக்கு முயற்சி எடுங்க, கண்டிப்பாக அது நடக்கும். நகம் வளங்க, நகம்னா வளர்த்துக்குனா பெருசாக வளர்த்துனோம்லாம் தத்துறோம், அளவோடு இருக்கும்போது எல்லாத்துக்கும் மரியாதை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இதை மாதிரி பண்ணாதீங்க. அடுத்த வீடியோ வந்து என்னென்னா நகம் பராமரிப்பு, அது எப்படி பராமரிக்கலாம், எப்படி வச்சுக்கலாம் நம்ம அப்படிங்கிறத பேச போகிறேன். இதை பார்த்து நகம் கடிக்கிறதை நிப்பாட்டுங்க. உங்கள் குழந்தை நகை கடிச்சாலும் அதை நிப்பாட்டுறதுக்கு வழி செய்து கொடுங்க, செய்து கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.